ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஷ்டக். இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி மோஷன் வெப்சைட்டில் இருக்கிற நம்ம வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த அப்லோட் பண்ண வீடியோ எப்படி வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது அப்படின்ற பார்த்துக்கலாம். குறிப்பாக வந்து ஃபேஸ்புக்கில் எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் அப்படியே பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி டெய்லி மோஷன் வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துங்க. டெய்லி மோஷன் வெப்சைட் எதுக்கு யூஸ் ஆகுது, இதனால் என்ன யூசேஜ், அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்களா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டெய்லி மோஷன் வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா, யூடியூப்புக்கு மாற்றம் நம்ம வந்து வீடியோ போட்டு யூடியூப்பில் எப்படி பணம் சம்பாதிக்கிறோமோ அதே போல் பணம் சம்பாதிச்சுக்க முடியும். ஸோ இது வந்து பேசிக் டீட்டெயில்ஸ், மற்றபடி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணிக்கங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், அதில் எண்ட் ஸ்க்ரீன்லையும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் டெய்லி மோஷனும் ஒரு பிளேலிஸ்ட்டுமே இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எல்லா வீடியோவும் ஒரே இடத்துல நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்து ஷேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நீங்கள் போட்டிருக்கிற வீடியோ போடும் போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கிடைக்கும், அப்புறம் கீழே வந்து ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இந்த 3 dots கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடிட் ஆட் டு பிளேலிஸ்ட் டவுன்லோட் அண்ட் ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், டம்ளர் அண்ட் இன்னொரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 சைட்லேயுமே வந்துட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் உங்களுக்கு எந்த சைட்டில் இருக்கோ அங்கே வந்து லிங்க் பண்ணி வச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் இங்கே பார்த்திங்கன்னா காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த லிங்க்கை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பிடு லிங்க் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு வந்துக்குங்க. என்னோட ஃபேஸ்புக் பேஜில் இருக்கேன், எனக்கு ஆல்ரெடி வந்து கிறிஸ்டேக் அப்புறமே பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸ் ஸ்கிரிப்ஷன் இது மாதிரிலாம் பேஜ் வச்சுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் உங்களோட பேஜில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தனியாக இதுக்குன்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எப்படி யூடியூப்பில் வந்துட்டு நம்ம சேனலுக்கு வந்து தனியாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறோமோ அதே போல் இதுக்கும் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் நார்மலாக உங்களுடைய ஃபேஸ்புக்லேயே கூட ஷேர் பண்ணுற மாதிரி தான் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து என்னோடய பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ போஸ்ட் ஆப்ஸ் கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் வரும், பேஸ்ட் கொடுத்துங்க. ஸோ இந்த லிங்க் வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை பற்றின ஏதாவது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது எழுதிக்கிற மாதிரி இருந்தால் தேவைப்பட்ட எழுதிக்குங்க. நாம் வந்து மை நியூ சேனல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். கீழே வந்து டெய்லி மோஷன் அப்படின்றது இது பண்ணிக்கிறோம். சம்திங் அந்த வீடியோ பற்றி நம்ம வந்துட்டு எழுதி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பீகாக் ரன்னிங் சம்திங் கொடுத்துட்டு இதை மாதிரிலாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அண்டு பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு டெய்லி மோஷன்ஸில் போய்ட்டு இந்த வீடியோ ஷோ ஆகும், அவங்க வந்து அங்கே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படியும் வந்துட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணி உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஜஸ்ட் அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலேயே உங்களுக்கு வந்து லிங்க் இருக்கும். ஸோ அங்கே லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி ஷேர் பண்ணுமோ அதுபோல் ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ஃப்ரெண்ட்லேயே நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம், இல்லை அப்லோட் பண்ணும்போதே இந்த ஆப்ஷன் இருக்கும். அப்படியும் நீங்கள் வந்து தாராளமாக ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு உங்களுடைய வீடியோஸ் வந்து சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எந்த சைட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுறோம் இருந்தாலும் இப்படி தான் சிம்பிளாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஷேரிங் கொடுத்துட்டு உங்களுடைய சோசியல் மீடியா செலக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம இப்போ காப்பி பண்ண போல் அந்த சேனலுடைய லிங்க்கை வந்துட்டு அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணி எடுத்துட்டு நீங்கள் எந்த சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைட்டுக்குள்ளே போய்ட்டு அங்கே வந்து ஜஸ்ட் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி தான் சிம்பிளாக வந்துட்டு உங்களுடைய வீடியோவை வந்து ஷேர் பண்ணணும். இதை வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எதில் வேணாலுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கேருந்தே நம்ம வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் இருக்கும். ஜஸ்ட் இந்த லிங்க் லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் லிங்க் அப்படின்னு வரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இது மாதிரி எல்லா எந்த நீங்கள் என்னென்ன சைட்ஸ் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே வரும். அதில் எதில் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ காப்பி கிளிப்போட இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லிங்க்கை வந்து காப்பி ஆயிரும். அல்லது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்க முடியும். இப்படி தான் சிம்பிளாக வந்துட்டு உங்களுடைய டெய்லி மோஷன் வெப்சைட்டில் நீங்கள் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மற்ற சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற மாதிரி தான் இவ்வளோ தான் ஷேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள், நீங்கள் ஜஸ்ட் உங்கள் சேனலுக்குள்ளே வந்ததுக்குமே பார்த்திங்கன்னா மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்ட வீடியோஸ்லாம் இருக்கும். அதில் வந்து அந்த 3 dots கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதில் எந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாவே ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் அது லாகின் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் காப்பி அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ இல்லை எந்த இதுக்கு வேணாலும் நீங்கள் போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு ஷேர் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாகவே ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டு நினைக்கிறேன். மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு டெய்லி மோஷன் ஆகட்டும் அல்லது யூடியூப்பில் ஆகட்டும் ஏதாச்சும் வீடியோ தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணிடுறேன். அதர்வைஸ் வீடியோ படம் முடிஞ்சாலும் போட்டலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் நல்ல வேலை சந்திப்போம். பாய்.